ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரெண்டிங் மீம்ஸ் வித் மீ அனன். சூப்பர். அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மீம்ஸில் எல்லா வாட்டியும் டிஃப்ரெண்ட்டாக அதாவது எடுத்துகிட்டு வந்து நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். அதுலேயே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுங்க அந்த மாதிரி காட்டுங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்ல எங்கிட்ட பர்சனலாக சொன்னாங்க. உடனே கமெண்ட்ஸில் போய் செக் பண்ணுறது இவனே சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி சில மீம்ஸ் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மீம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன் மீடியா 24 இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ வாங்க நம்ம மீம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மீமே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாதம், ஆடி மாதம். ஸோ அந்த ஆடி மாதத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒரு மீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணல, ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆடி மாதம் வந்துருச்சு, மனைவி புடவை எடுக்க கூப்பிட்டா லீவு நாளில் போகாதீங்க. அதாவது ஆடி மாதம் வந்துருச்சு, மனைவி வந்து புடவை எடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டா லீவு நாளில் போகாதீங்க. ஒன்று கூட்டம் அதிகமாக இருக்கும், ஓகே, கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு பிளான் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அதான் ஒன்று கூட்டம் அதிகமாக இருக்கும், ரெண்டாவது உங்கள் ஒரு நாள் ஓய்வு வேஸ்ட் ஆகும். கண்டிப்பாக லீவு நாளில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நீங்கள் எங்கேயும் கிளம்பிட்டீங்கன்னு வைங்க, அன்றைக்கி ஃபுல் டே வேஸ்ட்டாக போகிறதும் இல்லாமல் கூட்டம் அதிகமாகுது, அப்படியே நெரிசலில் நசுக்கி பிசுக்கி அப்படியே கரும்பு மிஷினில் மாட்டின மாதிரி அப்படியே வெளியே வந்து சக்கியாக விழுவீங்க. அதனால் அன்றைக்கி போகாதீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே ஒர்க்கிங் நாளில் காலையில் ஆஃபீஸ் போகும்போது கடையில் விட்டுட்டு போனீங்கன்னா சாயங்காலம் பிக்கப் பண்ணி வர கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கரெக்டு தானே? இப்போ வேலை இருக்குதுன்னு வைங்களா, காலையில் ஆஃபீஸ் போகும்போது அப்படியே ஒய்ஃபை கூட்டு போய் கடையில் விட்டு போயிருங்க. ஈவினிங் வர வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ அதனால் ஈவினிங் வரும்போது என்னம்மா எடுத்துட்டியா, இன்னும் கொஞ்சம் நேரங்க, அப்பயும் அந்த வாய்ஸ் தான் வரும், இன்னும் கொஞ்சம் நேரங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்பயாவது எடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கூட்டிகிட்டு போக வேண்டியதான். இந்த மாதிரி ஐடியா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைஃப்பில் பிரச்சனையே இருக்காது. அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, லவ்வர்ஸ் வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. நேற்று கோயிலில் உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணேன், அப்போது உன் நட்சத்திரம் கேட்டாங்கடி. அதாவது பையன் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறான், நேற்று கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ண உன்னோட நட்சத்திரம் கேட்டாங்கடின்னு. அதுக்கு சொன்னியாடா, சொன்னேனே, என்னன்னு? அவன் நட்சத்திரம் இல்லை நிலான்னு. ஃப்ராடு ஃப்ராடு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு உடனே நம்ம ஆளுங்க கீழே ஒரு பாட்டு பாடிருக்காங்க, உனக்கே உருட்டானேன் என்னாலும் என்னை நீ உருட்டாதே, உனக்காக உருட்டுறேன், தயவு செஞ்சு என்னை எங்கேயும் உருட்டிட்டு அப்படியே போயிடாத அப்படின்னு சொல்லி இவன் கேஞ்சுறான். இந்த மாதிரி உருட்டுக்கள்லாம் கல்ல லவ்வில் வந்து இருக்கிறது சகஜம் தானே. ஸோ இவனை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் லைஃப்பில் வந்து கமிட் ஆகலாம். நம்ம அடுத்தது போவோம். அதாவது ரெண்டு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. முதல் படம் பைசா நகரத்தில் சாய்ந்த கோபுரம், அது தெரியுது கரெக்டு தான். இரண்டாவது படம் பைசா கொள்ளையடித்ததால் சாய்ந்த கோபுரம். ஐயோ, அரசியல் அரம்புகளுக்கு போக வேண்டியது இங்கே வந்துருச்சே. சரி பரவாயில்ல, நல்ல வேலை எந்த கட்சியினு அதில் போடல. ஸோ அதாவது சில பேர் வந்து இந்த வாட்டர் டேங்க் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கொள்ளையடிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிட்டு இருக்குது, அதை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் உலகத்தோட ஒரு அதிசயம் அப்படின்னே வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது போவோம். கலவர பூமி, அதாவது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோக்கு போக வேண்டிய மீமு நம்ம ஷோக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லவ்வர்ஸ் வந்து கிங்கா மீங்கா, ஓகேவா. அந்த கிங்கா மீங்கா எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளவுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது. இலங்கையில் பிரதமர் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் கைப்பற்றி ஒரு காதல் ஜோடி தங்களது அன்பை பரிமாறிக்கொண்ட காட்சி. அங்கே போய் இவங்க அன்பை பரிமாறிக்கிட்டாங்க, எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது. இந்த ரணகலத்தையும் உனக்கு கீரைகளிப்பு கேட்குது. பாருங்கள் இந்த மீன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பாருங்கள் அங்கே எவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு, என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அவன் பெட்ரோல் இல்லை, சாப்பிட சோறு இல்லை, அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் ஒருத்தன் சரி விடுங்க, அவனுக்கு பல்லு இருக்கவும் பக்கோடா சாப்பிட்றான், நம்ம என்ன அடுத்த மீனுக்கு போவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு பொண்ணும் பையனும் பேசிக்கிறாங்க. ஹாய்டா, என்ன மெசேஜ்லாம் வருது? அடடே, அந்த பொண்ணு ஹாய்டான்னு நினச்சிருக்கு. உடனே இவன் கேட்குறான், என்ன மெசேஜ்லாம் வருது அப்படின்ட்டு. நெட்டு ஸ்லோ, அதுதான் மெசேஜ் பண்ணி போகுதான்னு பார்த்தேன், பாய். அதுக்கு நம்மால் நான் பாட்டுங்க சிவனேன்னு தானடி இருந்தேன், கரெக்டு தானே? நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு தானே இருந்தோம். ஆயினமிச்சு அப்படியே போகிற போக்கில் அந்த பிஞ்சு நெஞ்சு பெறாண்டி விட்டு போனதா, இந்த மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பிளாக் பண்ணி விட்டுறது, அதுக்கப்புறம் பிளாக்கை ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னு செக் பண்ணுறது, ஒரு மெசேஜ் பண்ணுறது, ஆஹா மெசேஜ் வந்துச்சுன்னு ரிப்ளை பண்ண, ஐயோ மெசேஜ் வந்துச்சுன்னு மறுபடியும் பிளாக் பண்ணிடுறது. இதே மாதிரி இருந்தால் எங்கிட்டு அடுத்து போவோம். மீ நாளையில் இருந்து காலேஜ் என் கண்ட்ரோலில் வந்துடும். அடடே, இவன் வந்து இந்த படம் இருக்கு இல்லையா, அது என்ன படம், அது நல்ல படமாச்சு, சில்லுன்னு ஒரு காதல், அதில் வந்து செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் என் கண்ட்ரோலில் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். நாளிலேருந்து காலேஜ் என் கண்ட்ரோலில் வந்துடுச்சு. ஏன் அதுக்கு நம்ம சம்மூன் யாரோ கேட்குறாங்க, ஏன் செகண்ட் இயருக்கு போக போறியா அந்த படம் அதே மாதிரி? இல்லை செக்யூரிட்டி வேலைக்கு போக சேர போகிறேன்னு. அதுவும் கரெக்டு தான், செக்யூரிட்டி வேலைக்கு சேர்ந்தால் நம்மளோட கண்ட்ரோல் தான் எல்லாமே, நம்மளை மீறி தான் யாராக இருந்தாலும் உள்ளே போகணும் வெளியே வரணும்.
அதாவது ஹெச்ஓடியே இருந்தாலும் நம்மளை தாண்டி தானே காலேஜ் உள்ள போகணும். ஸோ அதனால் அதுவும் ஒரு நல்ல வேலை தான். பட் அதில் கூட சரி வேணாம் விடுங்க, அது வேணாம், கிளி கிளிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏன்னா காலேஜுக்குள்ளே போகிறவங்க எல்லோரையும் ஹாய் சொல்லலாம் இல்லையா. அடுத்து, நம்ம காதலித்த பொண்ணு ரேஷன் கடை க்யூவில் நிற்கிறத பார்த்தா மனசு கஷ்டமாக தானே இருக்குது. இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கான் பாருங்கள். அவன் லவ் பண்ண பொண்ணு வந்து ரேஷன் கடை க்யூவில் நிற்கிது, அதை பார்க்கும்போது இவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சே, என் கூட இருந்திருந்தா நான் உன்னை எப்படி பார்த்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னை கட்டியிருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பாள். அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பா போல இருக்கு. இவன் ஏதோ பிஎம்டபிள்யூ காரில் உட்காந்து பார்க்குறான்னு நினைக்கிறேன். ஆமாம், நீ எங்கே அங்கே போனேன்? இன்னொருத்தன் கேட்குறான். ஆமாம், நீ எங்கே அங்கே போனேன்? நானும் அரிசியும் பாமாயிலும் வாங்க தான் போனேன். ஏண்டா, நீயும் அதுக்கு தானே போயிருக்க? அந்த பொண்ணு போனா என்ன, நீ போனா என்ன? அப்போ உங்கூட இருந்தாலும் அந்த பொண்ணு இப்படி தான் நிற்கும். இதை வந்து எவ்வளோ பெருமையாக சொல்கிறான் பாருங்க. பரவாயில்ல, அந்த பொண்ணு அட்லீஸ்ட் அங்கேயாவது நல்லா இருந்துட்டு போகுது, உங்கூடலாம் இருந்தால். அடுத்தது போவோம். விற்காத சேலையை பூரா எடு, 300 ரூபா சேலையை 800 ரூபாயின்னு ஸ்டிக்கர் ஒட்டு. என்ன புதுசாக இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஜவுளி கடைக்கார ஓனர் சொல்கிறாரு, அப்படி லேபரு அப்படியானே அப்படின்றான். அப்படி ஒட்டி ஆடு தள்ளுபடின்னு எல்லாத்தையும் விற்றுருவோம். அட பாவீங்களா, இப்படி தான் ஆடி தள்ளுபடியில் எல்லாம் பாதி விலைக்கு வருதா? நான் கூட இது தெரியாமல் 2-3 சட்டையிலடா எடுத்துட்டேன். அப்போ அதோடய உண்மையான ரேட்டு இதை விட கம்மியா பாருங்கள். அதாவது ஒரு 300 ரூபா சேலையை 1000 ரூபான்னு போட்டு 200 ரூபா அடித்து வச்சிடுறது. அப்போ 800 ரூபா கம்மியாக இருக்குது, நம்ம வாங்கிடுவோம்னு வாங்குறாங்க போல இருக்குது. இப்படி தான் மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. மக்களே, நீங்கள் யாரும் ஏமாறாதீங்க. இனிமேட்டு புடவை வந்து 1000 ரூபா சொன்னாங்கன்னா 200 ரூபாய்க்கு கேளுங்க. ரொம்ப ஓவரா போகிறோமா? போவோம், என்ன பண்ணிடுவாங்க, அடுத்து போவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் நம்மளுக்குள்ளே வந்து டப்பு டப்பு டப்புன்னு வரும். ஸோ அதை அப்படியே டப்பு டப்புன்னு எடுத்துக்கிட்டு அடுத்து டப்புன்னு போயிடுவோம். மேரேஜ் டே, ஸோ கல்யாண நாளில் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு. கல்யாண பொண்ணு வந்து அவங்களோட ஃபேமிலியை பார்த்து சொல்கிறாங்க, உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு எப்படி வாழ போகிறேன்னே தெரியல. சே, இது வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் வந்து அந்த தருணம் வந்து வருங்க. அதாவது கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போகும்போது உங்களெல்லாம் பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறேன், அங்கே போய் தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிது. அதுக்கு நெக்ஸ்ட் டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, வேற எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும், வித்து டேக் ஹப்பி. நம்ம ஃபேமிலி, ஏண்டி நேற்று என்ன சொன்னேன், நாங்களாம் இல்லாமல் எங்களெல்லாம் பிரிஞ்சு வாழவே முடியாது இடியாதுன்னு சொல்லி சீனா போட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்டேட்டஸை போட்டுட்ருக்கேன். என்ன பண்ணுறது, அவங்க வாழ்க்கையை பழகணும்ல, அங்கே போய் அவங்க வந்து அது அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி மாறணும் இல்லையா. அதுக்கு ஒரு நாள் டைம் ஆகுமா இல்லையா? அதுக்குள்ளே அவங்க போகும்போது ஒரு உருட்டு உருட்டிட்டு போயிட்டாங்க, அதையே நம்பிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? சரி, நம்ம அடுத்தது போவோம். வென் காலேஜ் ஸ்டார்ட் அட்டு 9 AM, காலேஜ் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 8:55 வரைக்கும் நம்மளால் தூங்கினே இருப்பாப்பில்ல. ஸோ இந்த விக்ரம் படத்தில் இவர் இருப்பார்ல, விஜய் சேதுபதி, எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டு படுத்துட்டுருப்பாரு, டக்குன்னு ஒரு மருந்து எடுத்து வாயில் போட்டு டக்குன்னு அந்த கண்ணாடிலாம் போட்டு கெட்டப்பா அப்படி ஏந்து நிற்பார் இல்லையா. ஸோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. 8:55 வரைக்கும் பாய்ஸ் தூங்கிட்டே இருக்காங்க. 8:56 ஏந்து இன் பண்ணிவிட்டு பேக் மாட்டிட்டு காலேஜ் வாசலில், இல்லை கிளாஸ் வாசல்லையே, இல்லை கிளாஸ் உள்ளே போய் உக்காந்துருக்கான் மனுஷன். 5 நிமிஷம் தான். இதுவே பெண்களாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள், காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்கப்பு அது இது லொட்டு லொஸ்க்கு எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு 9 மணிக்கு காலேஜ், 10 மணிக்கு தான் வருவாங்க. பசங்க அப்படிலாம் கிடையாதுங்க, 8:45 எழுந்தாலும் 9 மணிக்கு அங்கே ஸ்ட்ராங்காக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மீன் போவோம். டிஎன் கேர்ள்ஸு மென்டாலிட்டி, ஸோ தமிழ்நாடு பொண்ணுங்க வந்து எப்போவுமே ஒன்று யோசிப்பாங்கன்றாங்க, என்னென்னு பார்ப்போம். கேரளா கேர்ள்ஸை பார்த்து கேட்குறாங்க, எங்கள் தமிழ் பசங்க எங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரிக்ட். அடடே அடடே பாருங்க, அதாவது தமிழ்நாடு பசங்களுக்காக கேரளா பொண்ணுங்களும் தமிழ்நாடு பொண்ணுங்களும் அடிச்சுக்குதுங்க. அட அடிச்சிக்காதீங்க அடிச்சிக்காதீங்க, நாங்கள் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே எங்கள் கேட் வந்து எப்போவுமே ஓப்பன்லேயே இருக்கும், யார் வேணால் உள்ளே வந்து தங்கலாம். நாங்கள் வந்து எந்த என்ன சொல்கிறது, அது பேர் என்னதுங்க, ரூல்ஸ்லாம் போடவே மாட்டோம். யாராக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே, எங்கள் மனசு சந்தோஷமாக இருந்தால் போதும். ஸோ இந்த மீன் பார்க்கும்போது என் மனசு சந்தோஷமாக இருக்குது. கேரளாவோ தமிழ்நாடோ யாரோ ஒருத்தர் வந்து அப்ளிகேஷனை போடுங்க, நான் அப்படியே டிக் பண்ணி விட்டுறேன். இதோட இன்றைக்கி கடையை சாதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் இன்னும் சூப்பரான ஒரு மீம்ஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து எஸ்கே பார்க்குறது உங்கள் ஆனந்த். பாய். We'll be right back.